ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளை ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய நல்ல சிந்தனை, ஆரவாரங்களும் சப்தங்களும் நிறைந்த வாழ்வை நாம் விரும்பலாம், ஆனால் தெளிந்த அமைதியான மனதில் மட்டுமே ஞானம் எனும் முத்தெடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம எல்லாருமே விரும்புவது இந்த சப்தங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் நம்ம விரும்புகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இப்படியே இருந்து பழகிட்டோம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய இயற்கையான இயல்பான குணமே என்ன அப்படின்னா, அமைதியாக இருப்பது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயல்கள்லையும் சரி காரியங்கள்லையும் வெற்றி அடையணும் அப்படின்னா, அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்து யோசிச்சு செய்யும் பொழுதுதான் நமது மனதுல ஒரு தெளிவு பிறக்குது, அந்த செயலும் வெற்றிகரமான செயலாக மாறும், அந்த செயலுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். எப்பனா நம்மளுடைய மனசு தெளிவாக இருக்கும்போது. மனசு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அமைதியாக இருந்து யோசிக்கணும். விஞ்ஞானிகள் கூட நிறைய கண்டுபிடிப்புகள் செய்கிறாங்க, அதற்கு முன்னாடி அவங்க அமைதியாக இருந்து மனதை தெளிவாக வச்சு யோசிக்கும் பொழுதுதான் நிறைய கண்டுபிடிப்புகளை செய்கிறாங்க. நாமும் அமைதியாக இருந்து செயல்களை செய்வதற்கு பழகிக்கொள்வோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓம் சாந்தி.